கிரிக்கெட் வாழ்வின் பாதி காலம் போன பின் இனி டெஸ்ட் கிரிக்கெட் பற்றி சிந்திப்பதில் எந்த பயனும் இல்லை என இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் துவக்க வீரர் ரோஹித் சர்மா. இவர் இந்திய கிரிக்கெட் அணிக்காக 180 ஒருநாள் போட்டியிலும் 79 T20 போட்டியிலும் விளையாடியுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட்டில் சாத்தியமில்லை என கருதப்பட்ட இரட்டை சதத்தை 3 முறை அசால்ட்டாக அரங்கேற்றியவர். இதை தவிர T20 கிரிக்கெட்டிலும் சதம் அடித்துள்ள ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும் இதுவரை சாதிக்க முடியாமல் தடுமாறி வருகிறார். இதுவரை வெறும் 25 டெஸ்டில் மட்டுமே விளையாடியுள்ள ரோஹித் சர்மா 1479 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார். இதனால் இவர் ஒரு நாள் T20 கிரிக்கெட் போட்டிகளுக்கு மட்டுமே லாயக்கு என முத்திரை குத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இனி டெஸ்ட் கிரிக்கெட்டில் சாதிப்பது குறித்து தனக்கு எந்த கவலையும் இல்லை என ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். இது குறித்து ரோஹித் சர்மா கூறுகையில், ஒரு வீரராக எல்லாத்துக்கும் குறுகிய காலம்தான் இருக்கும், அதில் நான் பாதிக்கு மேல் கடந்துவிட்டேன். மீதியுள்ள காலத்தை தேவையில்லாமல் சிந்தித்து வீணடிக்க நான் விரும்பவில்லை. இனி டெஸ்ட் போட்டிகளில் என்னை தேர்வு செய்தாலும் சரி, தேர்வு செய்யவில்லை என்றாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. தனக்குரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவதே எனது திட்டம் என்றார் ரோஹித் சர்மா. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை.